ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் இந்த மாதிரி மேட்ச் ஸ்டிக் யூஸ் பண்ணி எப்படி பெஞ்ச் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மினியேச்சர் பெஞ்ச் செய்கிறதுக்கு ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கணும். தீக்குச்சியில் இருக்க மருந்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும். ஒரு 10 குச்சி இல்லை 15 குச்சி வந்து இந்த மாதிரி மருந்தை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது அந்த குச்சியில் இருக்க மருந்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது அந்த பெஞ்சோட வெர்டிக்கல் பொசிஷன் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு 3 தீக்குச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொசிஷனில் தான் நம்ம கம் வச்சு ஒட்டணும். ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டணும் அப்படின்னா அது காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதே ஃபெஃபிகால் யூஸ் பண்ணால் சீக்கிரமாக ஒட்டிக்கும். 3 குச்சியோட கார்னர்லேயும் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கணும். அவ்வளோதான், ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஒட்டியாச்சு. இதுக்கப்புறமா சென்டருக்கும் கொஞ்சம் மேலே ஒரு குச்சி ஒட்டணும். இன்னொரு மேட்ச் ஸ்டிக் எடுத்து அந்த ரெண்டு நம்ம ஆல்ரெடி ஒட்டின ரெண்டு சைட்குள்ளே இந்த குச்சி போகிற மாதிரி அளவெடுத்துக்கணும். கரெக்டாக அந்த குச்சியோட அளவை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த குச்சை வந்து சென்டருக்கு கொஞ்சம் மேலே பேஸ்ட் பண்ணிக்கணும். குச்சி ஒட்டினதுக்கப்புறமா நம்ம எங்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலலாம் ஒரு ஒரு ட்ராப் ஃபெஃபிக்விக் வந்து விட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் நல்லா கிரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் வீடியோவில் கீழே கொடுத்துருக்க மாதிரி அந்த குட்டி குட்டி குச்சை வந்து கட் பண்ணிக்கணும். அந்த சைஸ் எடுத்து கட் பண்ணிக்கணும். குச்சோட சைஸ் வந்து எடுத்து கட் பண்ணதுக்கப்புறம் ஃபெஃபிக்விக் யூஸ் பண்ணி அதை ஒட்டிடணும். அதே மாதிரி அந்த எட்ஜில் வந்து கொஞ்சோண்டு ஃபெஃபிக்விக் வந்து ஊற்றிக்கணும். இதே மாதிரி அந்த கேப்புக்கு சைஸ் எடுத்து 3 குச்சி வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். குச்சி வந்து ஒட்டுறப்போ ஈக்குவலாக இருக்க மாதிரி ஸ்பேஸ் விட்டுக்குங்க. ஒரு குச்சி வந்து தள்ளியும் இல்லை ஒரு குச்சி வந்து பக்கத்துலேயும் இருக்க மாதிரி ஒட்டினா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒவ்வொரு குச்சியும் முடித்ததுக்கப்புறமா அந்த குச்சியோட கார்னரில் இல்லை நம்ம ஜாயின் பண்ண இடத்துல ஃபெஃபிக்விக் கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிக்கணும். பெஞ்சோட ஒரு பார்ட் வந்து முடிஞ்சு வச்சு அடுத்து நம்ம பெஞ்சோட சீட் செய்யணும். இது செய்கிறதுக்கு 2 ஃபுல் சைஸ் குச்சி எடுத்துக்கணும். இன்னும் 2 வந்து ஒரு குச்சை ஹாஃபாக சரிசமமாக உடச்சி எடுத்துக்கணும். அந்த 4 குச்சியையும் ஒட்டிக்கணும். அதாவது 2 ஃபுல் சைஸ், 2 ஹாஃப் சைஸ். இது 4த்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 4 சைடு இப்போ ஒட்டியாச்சு. நம்ம ஒட்டி முடித்ததுக்கப்புறம் எப்பவும் போல தான் ஃபெஃபிக்கு கொஞ்சம் ஊற்றிக்கணும். இதுக்கப்புறமா சென்டரில் இருக்க கேப்பில் நம்ம இன்னும் 2 குச்சி வந்து ஒட்டணும். ஃபுல் சைஸ் குச்சி 2 எடுத்து ஈக்குவல் ஸ்பேஸ் கேப் விட்டு ஒட்டிக்கணும். இந்த மாதிரி Thank you.
சீட்டோட ஃப்ரண்ட் சைட் நாலு குச்சி ஒட்டியாச்சு. பேக் சைடு திருப்பி ஃபஸ்ட்டு குச்சி மேலே இன்னொரு குச்சியும் லாஸ்ட் குச்சி மேலே இன்னொரு குச்சியும் ஓட்டணும். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். வெர்டிகல் பொசிஷன் ரெடி ஆயிடுச்சு, சீட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு பார்ட்டையும் ஒன்னா ஜாயின் பண்ணணும். இதுக்கப்புறம் இன்னொரு தீக்குச்சி எடுத்து அதை ஹாஃபாக வந்து கட் பண்ணிக்கணும். ரெண்டும் ஈக்குவல் சைஸாக இருக்க மாதிரி உடச்சி வச்சுக்கணும். அது எதுக்கு அப்படின்னா, ஹேண்டிலுக்கும் கீழே இன்னும் ரெண்டு காலுக்கும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஹேண்டில் வந்து வச்சிடணும். ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க இன்னும் ரெண்டு கால் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஹேண்டில்லேருந்து கீழே இருக்க சைஸ் வரைக்கும் தீக்குச்சி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு சைடும் ஹேண்டிலோட சேர்த்து பேஸ்ட் பண்ணணும். நம்மளோட மினியேச்சர் பெஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எங்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோமோ அந்த எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெஃபிக்குக்கு வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். ஃபைனலாக மினி பெஞ்சோட அவுட்புட் பாருங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கலாம். வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.